இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தை ஒன்று, இந்த தை ஒன்றுக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதாரண மனுஷால் கூட இலகுவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பல்வேறு சூட்சுமங்களில் வந்து ஒரு சிறு சூட்சுமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆதித்ய பகவான் அகில உலகத்திற்கே படி இழக்கக்கூடிய, அகில உலகத்தை ஒரே நிலையில் நிறுத்தி வைக்கக்கூடிய, அகில உலகத்திற்கே வந்து ஜாதி பேதம் இல்லாமல், அதாவது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து ஜந்துக்களுக்கும், ஏன் மனிதராக மட்டுமல்ல விஷ ஜந்துக்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் விரயமில்லாத ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆதித்ய பகவான் தை ஒன்றாம் தேதி, அதாவது தமிழ் மாதத்தில் தை மாதம் வரக்கூடிய முதல் தேதி என்று மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்ற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப அடிப்படையை நிலைநிறுத்துகிற இந்த ஆதித்ய பகவான் மகர ராசிக்கு வரக்கூடிய அன்றைய நாள் தான் தை ஒன்று. அப்போது மகர ராசிக்கு அதாவது இந்த ஆதித்ய பகவான் வரும்பொழுது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற சூட்சுமம் உலகத்தில் யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மேன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கும் நல்ல காலம் உண்டு என்ற விசையை என்ற விதையை விதைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையுது. அதனுடைய அச்சாரம் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.